அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கு மிறைவா போற்றி. என்னை வந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை விழ வைத்தவர்கள் 1000 பேர் அப்படின்னா, வாழ வைத்தவர்கள் ஒரு 10க்கும் குறைவானவர்கள். பார்ப்போம், என் பணியில் பார்ப்பதற்கு முடி குட்டி 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 விஷயங்களை பார்த்துவோம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எனக்கு நான் வெளிநாடு போகிறேன், என் பையன் படிப்புக்கு பண ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேணும், யூஎஸ் டாலர் ஏதோ வெளிநாட்டு கரன்சி வேணும், அஃபிஷியலாக வேணும் அப்படின்னா, திரு பூபதி அவர்களை தொடர்பு கொள்வோம். இவர் ஆண்டாள் பக்தர்கள் பேரையோட உறுப்பினர். அவரோட நம்பர் 9791043850 9791043850. ரெண்டாவது வந்து திருவிடகம் கோயிலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அங்கே வந்து மருத மரத்தோட இருக்கக்கூடிய முனியாண்டி கோயில் வந்து ரொம்ப விசேஷம். திருவிடகம் கோயில் போகும்போது முனியாண்டி கோயிலை பார்க்காம வந்துடாதீங்க, அது 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. மூன்றாவது விஷயம், நம்ம தீபாவளிக்கு சாரி வந்து மக்கள் குவிச்சிட்ருக்காங்க, மனமார்ந்த நன்றி. ஒரு 10,000 பேர் நம்ம ஆண்டாள் அப்படின்னு ஒரு சொல்லி இந்த வாட்டி தீபாவளி கொண்டாடணும். ஸோ அந்த வகையில் தீபாவளிக்கும் நீங்கள் தீபாவளி கொண்டாடும் போது ஒரே ஒரு ஆளுக்காவது ஒரு புடவை ஒரு வேஸ்ட் எடுத்து கொடுங்க. நீங்கள் பண்ணுறது பண்ணீங்க, நம்ம டீமாக சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கான நம்பர் 9442636363. நீங்கள் வந்து பொருளாக வாங்கி கொடுக்க முடியலன்னா, நாங்கள் வந்து 2 இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்ரீராம் சார் ஆரணி, அவர் பெட்டர் சாரீஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 2 வந்து திருமதி ஜெயா குமாரபாளையம். ஸோ அங்கே வேஸ்ட்டு வாங்குவோம், இங்கே புடவை வாங்குவோம். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கும் டைரெக்டாக பணம் அனுப்பலாம். இந்த வாட்டி தீபாவளியை வந்து சிறப்பாக கொண்டாடணும், பணத்துக்காக தவிக்கிறவங்க. ஸோ ஏதாவது டவுட்னா 9442636363 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மாதிரி வெள்ளி 300 கிலோ வெள்ளி தேவைப்பட்டது, எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 கிலோ வெள்ளி நோ டைமில் கலெக்ட் ஆகிருக்கு. இன்னும் 297 கிலோ தானே, 3 கிலோ பண்ண நம்மளால் 297 பண்ண முடியாதான்ண்ணே. ஸோ அந்த வெள்ளிக்கான நம்பர் திரு பாஸ்கர் 7200569569 72005695569. திருமீச்சு லலிதாம்பிகை கோயிலுடைய தேருக்கான வெள்ளி, தேருக்கான வெள்ளி 50 கிராம், 10 கிராம், 5 கிராம், 100 கிராம், 1 கிலோ என்ன வேணால் நீங்கள் கொடுங்க. பாஸ்கர் அவர்கள் அதை வந்து வாங்கி அந்த கோயிலில் போய் கொடுத்து ப்ராப்பராக ரசீது வாங்கி கொடுத்துருவார். கொடுக்குறதோட ரசீது நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சொல்லாதீங்க, தயவுசெய்து ரசீதை கேட்டு வாங்கிக்கிங்க. திஸ் இஸ் மை பர்சனல் ரிக்வஸ்ட். அவரோட நம்பர் திரும்பவும் சொல்கிறேன், 72005695569. அண்டு இந்த புடவை கொடுத்துருக்கோங்க, வேஷ்டி கொடுத்துருக்கோங்க, இதுக்கு பணம் அனுப்பிச்சோங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த வெள்ளி கொடுக்குறவங்க, நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் சாய் சிவா தொடர்பு கொண்டிருந்தீங்கன்னா என் ஆஃபீஸ் நம்பர் தொடர்பு கொள்ள வேண்டாம். என் ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும்னா 9962249460 9662249460. நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் நிச்சயமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பேசலை, நான் பேசணும்னு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஷுவராக பேசுகிறேன். ஸோ ஒன்று சாய் சிவாவுக்கு சொல்லலாம், இல்லைன்னா என் அலுவலர் நம்பருக்கு சொல்லலாம். நாலாவது வந்து அர்த்தநாரீஸ்வரர் நகர்னு சொல்லி நண்பர்கள்லாம் வந்து ஒரு லேஅவுட் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. திருச்செங்கோட்டில் கோழிக்கால்நத்தரோடு பக்கத்தில் இந்த KSR இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அங்கமுத்து சார்னு சொல்லிட்டு அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ செப்டம்பர் 5 அதுக்கு சிறப்பு விருந்தினராக காலைல 9 மணிக்கு போகணும். என்ன தவம் செய்யணும் இதுக்கெல்லாம் இது மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இடம் வேணும், நல்ல இடம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு சாய் சிவா அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவர் நம்பர் 9442636363. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சேலு நான் தான் பண்ணி வைக்க போகிறேன். யார் வாங்குறாங்களோ அவன் நம்ம கையால் பண்ணுவேன், நமக்கு ராசி உண்டு இல்லையான்றது நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. அடுத்ததாக இந்த கோவிட் இன்ஜெக்ஷன், இந்த நிறைய இந்த கோவிட் டைமில் ஆன்டிபயோட்டிக் போட்ட ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணது வந்து வேறு நண்பர் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர் பேசினார். ஒரு பையனுக்கு இடுப்பில் வலின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுனால இப்போ இடுப்பே மாற்ற வேண்டிய சூழ்நிலை, இடுப்பு எலும்பே அந்தளவுக்கு மோசமான சைடு எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு. ஒருத்தருக்கு சுகர் வந்திருக்கு, அந்த
மூச்சுத்திணறல் தொடர்ந்து காஃபு, அந்த கோவிட் தடுப்பூசி போட்டு. ஸோ நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துப்போம். நம்ம எனக்குன்னு அந்த கோவிட் தடுப்பூசி போட நம்பிக்கை இல்லை, நான் போடலை, நான் போடலன்றதுக்காக நான் சொல்லலை. போட்ட நிறைய பேருக்கும் அந்த கோவிட் பாதிப்பு வந்து, அந்த டைமில் நிறைய ஸ்டெராய்டு யூஸ் பண்ணவங்களுக்கும் இப்போ பாதிப்புகள் அதிகமாக கேள்விப்படுறேன். ஸோ ஏதாவது நோய்கள், மூச்சுத்திணறல், தொண்டவழினா ப்ராப்பரான ஒழுங்கான டாக்டரை போய் பாருங்கள். மருந்து கடையில் கியூல் நின்று மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. அண்டு இதுக்கு அடுத்ததாக, இந்த மாதம் ஆவணி அமாவாசை பெருவிழா அன்னப்பிரசாதம் 2/9/2024 மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரர் கோயிலில் திங்கக்கிழமை மாலை 5 மணிக்கு. அது எங்கன்னா இடம் சங்கர் பார்க்கிங், கொடுக்கன்குப்பம் ரோடு, கோவிலுக்கு வடக்கு திசை முடிக்காணைக்கு செலுத்தும் இடத்துக்கு 300 மீட்டருக்கு முன்பாக இருக்குது. அதே நாள் ஆவணி அமாவாசை அன்னப்பிரசாதம், மதியம் உணவு அன்னப்பிரசாதம் திருவக்கர வக்கரகாளியம்மன் கோயிலில் வைத்து நடைபெற இருக்கின்றது. வக்கரகாளியம்மன்னா வக்கரகாளியம்மன் கோயில் பக்கத்தில், அங்கே பக்கத்தில் திருமண மண்டபம் இருக்குது. கரெக்டாக மதியம் நண்பகல் 11 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும். உங்களுக்கு வந்து திருவக்கரை சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸு அதை நான் சேர்ந்து பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான நம்பர் 9841940774, 7373655559, 9841940774, 73736 55 9. அதே போல் அங்காளபுரம் ஸ்ரீ கோயில் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேல்மலையூர் கோயில் சம்மந்தமாக அதுக்கான நம்பர் 9151 5166 69, 9159516669. அண்டு இந்த மாதம் பஞ்சமி தேதி, வளர்பிறை பஞ்சமி, அதாவது இந்த மாதம்னா செப்டம்பர் மாதம், 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பெரியபாளையம் பவானியம்மன் கோயில் காலைல 9 மணி முதல் மதியம் 3 வரை. அந்த இடம் எங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க, 9940921332, 99/40/92/13/32. ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு நேரத்தின் அருமையை கருதி நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். 7/26 நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னை வாழ வைத்தவர்கள், என்னை விழ வைத்தவர்கள் 1000 பேர் என்ன, வாழ வைத்தவர்கள் ஒரு சிலர் நான் சொல்கிறேன். 1988 நான் பிஇ ஃபஸ்ட் இயர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் யாரோ சொன்னாங்கன்ட்டு என்னுடைய அம்மா வந்து அந்த எங்கள் ஊர் அம்பாசமுத்து பக்கத்தில் கல்லுக்குச்சின்னு ஒரு ஊர் உண்டு, அங்கே ஒரு ஃபேமிலி ஜோதிடம் பார்ப்பாங்க. அதில் அந்த ஜோதிடர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் பையனுக்கு படிப்பே வராது, 10வது கூட பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. நான் +2 முடிச்சு பிஇ போயிட்டேன். ஆனால் அவங்க ஒரு சின்ன விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இரும்பு சம்மந்தமான தொழில் எப்போதுமே இருக்குன்னு, மேபி கேஸ் ஏஜென்சியாக இருக்கலாம், அது சும்மா லைட்டர் வெயினில் சொல்கிறது. ஆனால் விஷயம் என்னென்னா, என்னை வாழ வைத்த மகான்களில் முதல் மகான் வந்து அந்த ஜோசியர் தான். அது ஆனால் பெண்ணை நான் சொல்ல விரும்பலை. முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி போட்டாங்களா நம்ம குளத்தில், நம்ம சொக்கலிங்கன்ற குளத்தில், அது ஏற்படுத்தின அதிர்வுகள் ரொம்ப அதிகம். அப்போ தான் ஒரு வெறி வந்தது படிக்கணும்னு சொல்லிட்டு. படிக்கணும்னா என்ன, நல்லா ஊர் மெச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்புலாம் 91க்கு அப்புறம் தான். அது வரைக்கும் 88, 89, 90, 89, 90 ஃபஸ்ட் இயர் செகண்டர் ரெண்டுமே வித் அரியர்ஸ் தான். சிக்ஸ் செமஸ்டர் தான் படிக்க ஆரம்பித்தேன், ஃபிஃப்த் செமஸ்டர் இன்ஃபேக்ட் ஃபிஃப்த் செமஸ்டர் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ மை ரிக்வஸ்ட் என்னென்னா, அந்த மகான் ஜோதிட மகான் நல்லா இருக்கணும். நம்பர் 2, 1995 ஒரு சொத்து பிரச்சனை, எங்களுக்கு சொத்தை வித்தா தான் அடுத்த கட்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, இல்லை 1991 சொத்து பிரச்சனை, சொத்தை வித்தா தான் அடுத்த கட்டம்ன்ற ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி சில சூழ்நிலைகள் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு, ஏற்றி விட்டவங்களே நம்ம இறக்கி விட்ட மாதிரி ஒரு ஃபீல், மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, மறக்க முடியாத தருணம், மறக்க முடியாத வார்த்தைகள், மறக்க முடியாத ஒரு தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய நினைவு அது. அதாவது இதையும் விற்றுட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான். பட் அதை விற்கலைன்னா உயிரோடு இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்து ஆப்போசிட் சைடில் இருந்தவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த சூழ்நிலையில் இருந்தவர்கள் வந்து மறக்க முடியாதவர்கள். நிறைய நல்லதும் அவங்க தான் பண்ணது. ஒரு பெரிய நான் தவறு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை வந்து நம்மளை வாழ வைப்ப வாழ
நம்ம சொன்ன சொல்கிறது இன்றைக்கி வாழ்கிறதுக்கான ஒரு உரத்தை போட்ட வார்த்தையாக வாசகங்களாக பேச்சாக அன்றைய பேச்சு இருந்தது. 95 ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ஒரு ஏமாற்றப்படுறோம், உழைப்பு கேட்ட கூலி இல்லை. அந்த சம்பவம் வந்து மனசில் பணத்துடைய அருமையை உணர்த்தி ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன். அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் வந்து இன்றைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மேலும் உரம் போட்டவர்கள். 4 96 ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்று, நிராயுத பாணியாக இந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துலருந்து இந்த இடத்த வரைக்கும் எனக்கு நான் கூர்ந்து பார்த்தா தெரியும், ஒரு தை எண்ணி எண்ண முடியாத அளவுக்கு தையலை, ரெண்டு கிளாண்ட் இல்லை. பட்டு என்ன அப்படின்ற ஒரு கேட்டு உதவி பண்ண ஆட்கள் இருந்தாங்களாம், அவங்கள்ட்ட பணம் இல்லை, பணம் இருந்தவர்கள் வரலை, பக்கத்தில் வரலை. ஸோ பணத்தோட வழியை புரிந்து கொண்ட நேரம் அது, அந்த புரிந்து அந்த நபர்களால் அது என்னை இன்றைக்கி நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக அந்த ஈவெண்ட் தான் நான் சொல்வேன். என் நண்பர்கள் தான் உதவி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு பிரதிபலனாக தான் என்னோடய நண்பருடைய நண்பர்களுக்கு எப்படி பிரதிபலன் பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். அதை நான் பணம் கொடுத்தோ அப்படிலாம் கிடையாது, அது லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு, என்னுடைய சந்ததிகள் மறக்க முடியாத அளவுக்கு. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 96 வந்து ஒரு பொய் சொல்லி ஒரு வேலை போகுது. உதவி பண்ண போய் உபத்திரமான ஒரு விஷயம், சந்தர்ப்ப சாட்சியங்கள் சூழ்நிலைகள் வந்து அன்றைக்கு என்னை கைதியாக மாற்றியது. முதல் நாள் இரவு, முதல் நாள் மதியம் என் கூட உணவு உண்பவன், அடுத்த நாள் என்ன அடுத்த நாள் மதியம் என் உணவில் மண்ணை தூக்கி போடுவான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப வெகுளியாக, ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் ஜாலியாக பேசிட்டு வெள்ளந்தியாக வாழ்ந்த காலங்கள் அது. அது வந்து என்னதான் மெட்ராஸில் குப்பை கொட்டியிருந்தாலும் படித்திருந்தாலும் திருநெல்வேலி மண்ணுக்கான ஒரு வெள்ளந்தி குணம் என்னுடைய மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கும். அது ரவுடி பொறுக்கி யாரை வேணால் சொல்லலாம். அந்த கொஞ்சம் அதிகமாக அந்த வெள்ளந்தி குணத்தை வந்து உடைத்து இப்படி இருக்கக்கூடாதுன்றது உணர்த்திய ஒரு தருணம் அது. ரொம்ப ஏமாற்றப்பட்டேன் அந்த இடத்துல. நிர்கதியாக இருந்த ஒரு 5 வேலை இல்லாமல் நடுவில் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நண்பர்களை நான் மறக்க முடியாது. நான் இன்றைக்கும் அவங்கள சங்கடலாம் படுத்தலை, கஷ்டப்படுத்தலை. அதில் ஒரு ஓரிரவர் என்கிட்ட உதவிகள்லாம் கேட்டு வந்தப்போ கூட நான் மனசார பண்ணி கொடுத்தேன். அவங்க தலை குனிந்து அந்த உதவியை வாங்கிட்டு போனாங்க. அது மறக்க முடியாத ஒரு தருணம். அண்டு 99 என்னை வந்து நான் வேலையை பார்த்த ஒரு கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் குஜராத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், அவரை ரொம்ப படு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை என்னுடைய அம்மாவை நான் பார்த்த வேலைக்கு எங்கள் அம்மாவை திட்டினது வந்து என்னால் பொறுக்க முடியல. அந்த மொமெண்ட் தான் நான் டிசைட் பண்ணது என்னென்னா, நான் அஃப்கோர்ஸ் 2005 வரைக்கும் வேலை பார்த்தா கூட வேலை பார்த்தா இந்த கஷ்டங்கள்லாம் வரும் போல் இருக்கு, நம்ம இனிமேல் எவன் கூட வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு மகான் தான் என்னை திட்டினவர். அவர் சொன்னது தான் எனக்கு அப்படியே அன்னைக்கு சர்வைவலுக்கு, அதாவது செக்யூரிட்டி ஓரியன்ட் சர்வைவல் ஓரியன்ட் சாரி சர்வைவல் ஓரியன்ட் செக்யூரிட்டி ஓரியன்ட் சக்ஸஸ் ஓரியன்ட் 3 உண்டு. வயிற்று பழப்புக்கு சர்வைவல், செக்யூரிட்டி பாதுகாப்பிற்காக, சக்ஸஸ் வெற்றிக்காக. நம்ம லைஃப் இப்படி தான் பிரிஞ்சுருக்கணும். அப்போ அன்றைக்கி சோத்துக்காக அப்படியே ஒரு 4-5 அப்படியே வேலை வேலைன்னு ஓட்டிக்கிட்டேன். நான் தனியாக காலைல நின்றுடலான்னு வந்து முடிவுக்கு வந்தபோது வந்தது வந்து 2005 ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துடுறேன். அப்போ 99 இன்சிடெண்ட், அவர் என்னை என்னுடைய அம்மாவை திட்டலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து தனியாக களம் கண்டிருக்க மாட்டேன். இன்றைக்கும் மாத சம்பளத்துக்கு உழைச்சிட்டு ஒரு மாடாக தான் இருந்திருப்பேன். என்னை முற்றிலும் புரட்டி போட்ட ஒரு மனிதர் அவர், யாரையும் நான் குறை சொல்லலை. 2003 அகைன் ஒரு வேலை. இப்போ நான் எங்கே ஆஃபீஸ் இருக்கோ அதுக்கு ஒரு 5 பில்டிங் முன்னாடி, அந்த டைமில் 6 வேலை முடிஞ்சதுன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, எல்லாம் பார் ஷர்ட்டில் போய் தண்ணி அடிப்போம் நண்பர்கள்லாம். அது போல் ஒரு சூழ்நிலை எதேச்சாக கம்பெனிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கேஷுவலான விஷயம். அது ஒன்றும் பெரிய பாதிப்புக்கான விஷயம் இல்லை. ஒரு அலுவலகம் பெங்களூரில் மூடப்போகிறாங்க, என்னதுனால அப்படின்னு கேட்டேன். மற்ற யாருக்கும் அது தெரியல, எனக்கு மட்டும்தான் தெரியுன்றதே எனக்கு அப்போ தெரியாது, அதுக்கப்புறம் தான் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும், யாருக்கும் தெரியல. அது அப்படியே மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் சொக்கலிங்கம் காசிப் பண்ணுறாரு, புறம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன அந்த 2 நாளே 2 சம்பளம் கொடுத்து, அதான் அந்த நாள்னால் அதுக்கு அடுத்த நாள்
என்னை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த சிஇஓ மறக்க முடியாது. நான் அந்த நிறுவனத்துக்கு செய்த உதவிகள் நிறைய. இன்ஃபேக்ட் அவர் நான் படித்த கல்லூரியில் ஒரு 4 வருஷம் சீனியராக இருந்தவர். அவரை மறக்க முடியாது. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார், நான் எங்கே இருக்கேன்றதெல்லாம் விஷயம் இல்லை. அவர் எடுத்த முடிவு சரியானது. ஆனால் எனக்கு யாரோ சொல்லியிருக்கணும்ல, அவரையும் சேர்த்து தானே எடுத்துருக்கணும். அப்போது இந்த விஷயத்தை வந்து காரணமானவர்கள் வந்து ரெண்டு பேர்னா, அந்த ரெண்டு பேர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் நான் வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை பேச போய் அதுக்கு என் மேலே எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது ரொம்ப அதிகம். அப்போது மறுபடியும் வந்து ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டேன், நம்ம ஓனராக தான் இருக்கணும், ஒர்க்கராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஸோ அந்த வகையில் அந்த மனிதர் வந்து என் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான காரணம். 2022 பார்த்திங்கன்னா என்னுடைய, நான் இதுக்கு நடுவில் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், நான் விவரிக்க விரும்பலை. 2022 வந்து என் வாழ்க்கையை புரட்டிப்பட்ட இன்னொரு அனுபவம். அதுக்கு 2021 வந்து ஒருத்தங்களுக்கு வாஸ்து பார்க்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறேன், கொங்கு மண்டலத்தில். அப்போ அந்த அம்மாட்ட நான் சொல்கிறேன், இந்த வீடு வேண்டாமா, நீங்கள் கொஞ்சம் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பய, யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவங்க ரொம்ப ஒரு 4 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் சில விஷயங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வகுப்புக்கு வரணும்னு வந்தாங்க வித் கண்டிஷன்ஸோடு. நாங்கள் எப்போவுமே போடுற கண்டிஷன், டைம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், புறம் பேசக்கூடாது, யார்ட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும், கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட்டு, இது போல் நான் எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உள்வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் வந்து கடைசி பேட்ச், 19th பேட்ச். அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் அதெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாமே கொடுத்தா வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கணவர், நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கிளாஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் அவருக்கு நான் சொன்னேன், சார் நான் ப்ரொஃபஷனாக எடுத்தேன்னா நாங்கள் வந்து அந்த அங்கே வர சொல்லுங்க, இங்கே வர சொல்லுங்க, நைட்டு 3:30 to 4:00 உட்காந்து நீங்கள் எல்லோரும் கிளாஸ் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க, எப்படி சார் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பதில் சொல்லலை. சார் நீங்கள் இப்போ உங்களுக்கு எனக்கும் இதில் நீங்கள் ஒரு கிளைண்ட்ன்றதெல்லாம் விட்டுருங்க, பணம் வாங்கினதானே மேட்ரு, பணத்தை திரும்பி வாங்கிக்கோங்க சார், தேவையில்லாதான் பேச வேண்டாம். இல்லை இல்லை சார், நான் அப்படிலாம் சொல்லலை சார், ஒரு கருத்து சொன்னேன் சார், நீ இனிமேல் கிளாஸே எடுக்கல சார் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக் நக்கலாக சொன்னார். அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா கிளாஸ்க்கு வந்தப்போ ஒரு பெரிய ஒரு தகராறு நடந்தது. ஒரு இன்னொரு பெண்ணுக்கும் அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பாவம், அந்த அம்மா அந்த மற்ற ரெண்டு பேர் பாவம், என்னை பற்றி அந்த பொண்ணு இப்படி நினைக்கிறா, எனக்கு மரியாதை கொடுக்கல, அது மாதிரி சின்ன சின்ன சில்லற விஷயங்கள்லாம். ரெண்டாவது, நான் கிளாஸ் எடுக்கிற ஸ்டைல்னால் அந்த வாஸ்துலாம் வந்து இந்த 2 நாள் 3 நாள் 5 நாள் 1 நாள் 1 ஹவர் சப்ஜெக்ட் கற்றுக்குன்னா அது வந்து 1/2 ஹவர் தான் கூட கற்றுக்கலாம். அது போர்டில் எழுதி போட்டு வந்து ஒரு 5-star ஹோட்டலில் வந்து வச்சு நம்ம வந்து 10 நாள் கிளாஸ்க்கு போனாங்க நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நீ மட்டும் எடுத்தது வந்து வாஸ்து எடுக்கல, நான் வாஸ்தை எப்படி அணுகணுன்ற ஒரு வித்தியை தான் நான் சொல்லி கொடுத்தேன். வாஸ்து என்பது செட் ஆஃப் ரூல்ஸ், 4 திசை 4 மூலை தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சும்மா வந்து வாஸ்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ஜோசியத்தை காயின் பண்ணுவாங்க, அப்போ அதில் ப்ராப்ளம்னா உங்கள் பேர் தப்பாக இருக்கும் அப்படின்னு காயின் பண்ணுவாங்க, இதெல்லாம் கிடையாது. எனக்கு ரூல் இதுதான். அந்த ரூலில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நல்லது போனால் நல்லது நடக்கணும் போது ஏன் போயிட்டு மக்களை போய் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம போனது பண்ணது வரைக்கும் போதும், எவனுக்கு நல்லா நவன் நல்லவனோ அவனுக்கு வாசு நல்ல வாசு கிடைக்கும் அப்படின்றது ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அது ஏற்கனவே பல முறையும் சொல்லிட்டேன். அப்போது நான் எடுத்த கிளாஸஸ்லாம் எப்படின்னா ப்ரெஷராக இருக்கும், அதாவது இந்த நெசசிட்டிஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க, தேவைகளின் தேவைகளே கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா அதை வந்து வேற ஒரு பரிமாணத்திலிருந்து கற்றுக்கணும் அப்படின்னும் போது வெறுமன திசைகளும் வெறுமன மூலைகளும்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் விட்டதுலேருந்து இப்போ இந்த 2 வருஷத்தில் நான் இன்னும் 1000 மடங்கு நான் வந்து என்னை வளர்த்துருக்கேன். இட் டசன்ட் மீன் தட் நான் என்னை வந்து இக்யூப் பண்ணாமலாம் இல்லை, இது வந்து நான் சொல்லிக் கொடுக்கறதான விஷயம் இல்லை, எனக்கே எனக்கான பிஸ்னஸ் பாயிண்ட்டுக்கான பிஸ்னஸ்க்கான விஷயங்களாக இருக்கும். அது கூட நான் வந்து ஒரு உடம்பு ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து வீடு, இது 3 1. அப்போது நீங்கள் உடம்பை வந்து
ஒழுங்காக டீல் பண்ணிங்கன்னா வீடு ஒழுங்காக கிடைக்கும், உங்கள் ஜோதிட கட்டங்கள் வந்து வேறு மாதிரி வேலை பார்க்கும், அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் அது தப்பாக இருந்தால் கூட, ஐயோ அந்தரம் ராகு அந்தரம் நான் கவனிக்கல, ஆமாம் இப்படி தான் பெனிஃபிட் இருக்கும், இப்படி தான் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும்னு மாற்றி சொன்ன ஜோதிடர்களும் உண்டு. அப்போ அதுக்கு வந்து இப்போ என்னோடய சப்ஜெக்ட் கற்றுக்குன்னா ப்ரெஷர் வேணும், அப்சர்வேஷன் வேணும், தூங்கக்கூடாது, கொட்டாவி விடக்கூடாது, கால் ஆட்டக்கூடாது, கை கட்டக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ரூமில் கிளாஸில் கிடையாது, பக்கத்தில் இருக்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு கேள்வி கேட்குறேன்னா இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒரே கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம், உடனே நம்ம கேட்காதவங்க பதில் சொல்கிறது, அப்புறம் சொன்ன விஷயங்களை மறந்துடுது. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு 20 பேர் பேர் ஞாபகம் வச்சுக்கோன்னா 5000 ரூபா 10000 ரூபா கூட பரிசுலாம் கொடுத்துருக்கேன், கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான, யாரும் அப்படி சொன்னதில்லை. அப்போ அந்த நொடி வாழ்ந்தவங்களால் தான் அதை பண்ண முடியும். அப்போது அந்த வகுப்போட மிக முக்கியமான விஷயமே அந்த நொடி வாழணுன்றது தான். அந்த நொடி வாழாதவங்களுக்கு அது புரியாது. அப்போ புரியலன்னு ரொம்ப டஃப். அது நான் 3:30 மணிக்கெலாம் எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாது. நான் அதிகம் திட்டினது வந்து சிவசக்தியின் திருவண்ணாமலை ஒரு தம்பி தான். ஏன்னா அவர் கரெக்டாக சொன்னார், அவரை நான் திட்டுற மாதிரி ஒரு பாவனை பண்ணால் தான் மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி அந்த கிளாஸில் அந்த டைமில் இருந்தவங்களுக்கு தான் அது புரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் ஆன்சர் சொன்னார். ரொம்ப அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதரும் கூட, ரொம்ப பிடித்த மனிதர். மற்றவங்க அது மாதிரி அடித்து பேசணும், இல்லை சார் நானாக வந்து அதாவது போய் கோவம், ஏ வெள்ளப்படா நீங்களாம் அன்ஃபிட் அப்படின்ற அளவுக்கு அவரை பேசி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் வந்து அதுதான் கரெக்டான ஆன்சர் அவருக்கு. அதில் ஒரு சின்ன ஒரு டியூனிங் தான், 95% அவர் ஆன்சர் பண்ணிட்டார். இது அதை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணுன்றதுக்கு வந்து ப்ரெஷர் தேவை. இவங்களுக்கு சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்குனவங்களுக்கு, அதாவது கோழி மீன் ஆடுன்னு சாப்பிட்டவங்களுக்கு இது எடுபடாது. அதனால தான் என் கிளாஸ் வரவங்க அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன், என் கூட இருக்கேன் எவனையுமே அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். அசைவம் சாப்பிடாதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, பான் பிராக் போடாதீங்கன்ட்டு. இவங்க சொன்ன மாதிரி நான் அதோடு நிறுத்திட்டேன், இந்த ஃப்ரீ கிளாஸஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன், ஏன்னா திடீர் ஒருத்தன் சாணி விற்கிறேன்றா, சாணி வச்சா சரியாயிடுன்றான், திடீர்னு ஃபோன் நம்பரை மாற்றணுன்றா சரியாயிடும் பிரச்சனைனா. அப்போ கடவுள் எதற்கு, கோவில் எதற்கு? அப்போ நான் வந்து என்ன சொன்னது பப்ளிக் தெரியுதுக்காக சொல்லிட்டு விட்டுட்டேன். 2022 இந்த நான் கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு அறிவை கொடுத்த அந்த அம்மாவை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த அதை மட்டும் அவங்க பண்ணலை அப்படின்னு சொன்னால் நானும் முட்டாள் மாதிரி சில ஆயிரங்களுக்கு வந்து என்னை வந்து பணையம் வச்சு, என் உயிரை பணையம் வச்சு, என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ முட்டாள் மாதிரி தான் அந்த கிளாஸ்னு போயிருப்பேன். அதான் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த 15th batch வந்து ஜுரத்தோடு படுத்திருக்கேன். அப்போ வந்து எனக்கு இந்த விரல்கள்லாம் மடக்க முடியல, ஏதோ டெங்கு ஏதோ சிக்கன் குனியா, அந்த அந்த நோய் அந்த 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 தாக்கம் இருந்தாலும் பயங்கர ஃபீவர் இருந்தால் கூட மாத்திரை போட்டுட்டு மருந்து எடுத்துக்கிட்டு அந்த டைமுக்கு வந்து எடுக்கணும்னு எடுத்தேன் நான். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, நான் அது போல் டெடிக்கேட்டடாக இருந்ததுக்கான பலன் வந்து அவங்க புரிஞ்சிக்காமல் ஒரு தப்பான கமெண்ட் சொல்லிட்டாங்க, நான் அதை விலகிட்டேன். விலகினதால என்ன ஆச்சுன்னா, நேற்று இப்போ அம்பாசிடர் போய் மீட் பண்ணுறேன், அவரோட சாப்பிட்றேன், வந்தோம் எல்லாருமே பெரிய ஆட்கள். எனக்கு வந்து ரிக்வஸ்ட்டு வேறு ஒரு அம்ப ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு ரிக்வஸ்ட்டு, இன்டெரக்டாக என்ன ஹானரி கான்சுலேட் ஜென்ரலாக நீங்கள் எங்கள் கண்ட்ரிக்கு எங்கள் நாட்டுக்கு இருக்க முடியுமா? அதாவது கான்சுலேட் ஜென்ரல்னா ஹானரின்னா அந்த நாட்டுக்கான விஷயங்களை அந்த நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு வரும்போது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுவிட்சர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு ஆனரியாக ஒரு கான்சுலேட் ஜென்ரல் வச்சுருப்பாங்க தமிழ், அதாவது இந்தியாவில். அவங்க வந்து விசாலாம் கொடுக்க முடியாது, விசா ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்க தெரிஞ்ச ஆள் கொடுங்கன்னு சொல்லலாம், அவங்க கேட்பாங்க. இன்ஃபேக்ட் அதுபோல் ஒரு ஆனரி போஸ்ட்டு உனக்கு வேணுமான்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி காலை நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, அது காரணம் அந்த அம்மா தான். என்ன பியூட்டினா, ஒரு 5 months back அவங்க என்னை திருச்செந்தூர் இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க, ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வீட்டில் எனக்கு கொலை பண்ண பார்த்தாங்க, அவர் நல்ல ஆள் கிடையாது, என்னை சீட் பண்ணிட்டாரு, நான் விலகிட்டேன், என்னை ரொம்ப பணங்கள்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு ரொம்ப அழுது பண்ணாங்க. நான் எதுவுமே சொல்லலை, எதுவுமே நான் எக்ஸ்பிரஸ் பண்ணல. பட் அவங்க வந்து ஒரு வக்கீல் கேட்டாங்க, அந்த வக்கீல் வந்து இவங்க தான் பெஸ்ட்டு, நீங்கள் போய் பாருங்கள், அவங்க என் கிளையண்ட் தான், ஒரு பெண் வக்கீல், அவங்க போய் பாருங்கள், எந்த ஹெல்ப் பண்ணாலும் நல்லா முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க ராங் சைடில் எனக்கு வந்து ஒரு பெரிய உதவி பண்ணிடுவாங்க. ராங் சைடில் போயிட்டு இருந்தோடனே அவங்க ராங் சைடில் ஒரு அழுத்தி ரைட்டில் முட்டு கொடுத்து லெஃப்டில் தள்ளின மாதிரி ஒரு பெரிய ஒரு பாத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இல்லைனா சிக்கி சின்னாபனமாக இருப்பேன். வாழ்க்கையில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது கூட அது நம்மளை ஏதோ பாசிட்டிவான ஒரு நேர்பாதைக்கு கொண்டு போகிற விஷயமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது நேர்பாதை கொண்டு போகிற விஷயமாக தான் இருக்கும். இது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்.
அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையில் முதல குத்துனவங்க, மூஞ்சில் துப்புனவங்க, ஒரேவே வேணான்ட்டு போனவங்கன்னா ஒரு 1000 பேரை சொல்கிறோம் அப்படின்னா 1000 பேர்லாம் கிடையாது. சும்மா ஒரு ரைமிக்காக சொன்னேன். அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களாம் என்ன பணத்துக்காக பழகிருப்பாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, வேறு என்ன அதோட பெரிய விஷயம் இருக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நெகட்டிவான சைடில் என்னை ரப் பண்ணி என்னை பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. நீங்களும் யோசிச்சு பாருங்கள், இது போல் நெகட்டிவான சம்பவங்கள் உங்களையும் ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டு கொண்டு போயிருக்கோம். நீங்கள் சரியாக அதை கூர்ந்து கவனித்து அவங்க ஏதோ நமக்கு தான் பண்ணுறாங்க, நல்லதுக்காக தான் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நடந்திருக்கும். எனக்கு நடந்தது நன்றாக நடந்தது, நடக்கின்றது நன்றாக நடக்கின்றது, நடக்கப்போது நன்றாக நடக்கும் என்பது மனசார உணர்கின்றேன். ஸோ நீங்கள் எந்த நெகட்டிவான சந்தர்ப்பத்திலும் வார்த்தைகளை கொட்டாதீங்க. எல்லாம் நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், ஆல் இஸ் வெல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை நகர்த்து மரத்தை கட்டத்துக்கு. நான் வந்து இன்றைக்கி ஒரு இப்போ நீங்கள் எல்லோருமே என்னென்ன ரொம்ப நிறைய பேர் இந்த பிளேசர்லாம் போட்டதுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்படி தான் இருந்தேன், 2005 வரைக்கும் இப்படி தானே இருந்தேன். என்ன கொஞ்சம் தொப்பையை வளர்த்துட்டேன், அது இப்போ கம்மி பண்ணுறதுக்காக மாதத்தில் ஒரு 15 நாள் வாக்கிங் போகிறேன். நான் ஃபுல் ஃப்ளெஜாக பழையபடியே வாக்கிங் போனேன், அதை செட்டரேட் ஆகிட்டு பண்ணிவிடுவேன். எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்க்காக நான் ஊர் சுற்றிட்டுருக்கேன். ஒரு தொட முடியாத ஒரு உலகத்துக்கு போகணும், தொட முடியாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் ஆன். ஸோ எனக்கே அது பிடிச்சிருந்தது. ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு, ஒரு பிளேசரை போட்டுக்கிட்டு ஒரு மீட்டிங் போகிறது, ஸ்பூனில் சாப்பிட்றது, எல்லாம் கையில் குழம்பு சட்டி எல்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் சொன்னேன், நான் ஏற்கனவே வந்து நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் மேனாக ஒரு டைமில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு கடைசியாக 2022 நடந்த சம்பவம் தான் அதுக்கு காரணம். மேலும் சில நெகட்டிவான விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது என்னோடய பாயிண்ட் என்னென்னா என் கதையை நீங்கள் கேளுங்கன்றதில்ல, உங்களுக்கும் அது நடந்திருக்கும், சொல்லக்கூடிய விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், அது உங்களை மாற்றி போட்டதுன்னா நானும் எல்லா ரிமார்க்கு சாரி எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன். நல்ல கமெண்ட்னால் அதை நானும் எடுத்துக்கிறேன். 2-3 நல்ல கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அறிவார்ந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் கமெண்ட்ஸை படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லை கொண்டாடுவதற்கு எந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அதில் அவர் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவான எண்ணத்துடன் பாசிட்டிவான இலக்கை நோக்கி பிரயாணத்தை முன்னெடுத்து செல்லுங்கள். வெற்றி நமதே. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பாணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.